நாகர்கோவிலில் விதிமுறைகளை மீறி கட்டிய 26 கட்டடங்களுக்கு உள்ளூர் திட்ட குழும அதிகாரிகள் ஒரே நாளில் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவில் நகரில் விதிகளை மீறி அடுக்குமாடி மற்றும் வணிக வளாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக புகார்கள் வந்தன. கலெக்டர் நாகராஜன் விதிகளை மீறி கட்டியுள்ள கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன்படி விதிகளை மீறிய 150 மேற்பட்ட கட்டடங்களுக்கு உள்ளூர் திட்ட குழும உறுப்பினர் செயலர் பாண்டீஸ்வரி நோட்டீஸ் அனுப்பினார். அதன் பின்னரும் கட்டட உரிமையாளர்கள் முறையான அனுமதி பெறவில்லை. இந்நிலையில் கோவையில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் இறந்தனர். இதனால் நாகர்கோவிலில் விதிகளை மீறிய கட்டடங்களுக்கு உடனடியாக சீல் வைக்க கலெக்டர் நாகராஜன் உத்தரவிட்டார். இதன்படி வேப்பமூடு பாலமோர் ரோடு பகுதிகளில் உள்ள 26 கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதில் வங்கிகள், LIC, கம்ப்யூட்டர் நிறுவனங்கள், ஜவுளி நிறுவனங்கள் அடங்கும். நாகர்கோவில் முனிசிபல் லிமிட்ல வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட பில்டிங்கள் இருக்கு. 3 ரோடில் MS ரோடு, KP ரோடு, கேப் ரோடு, கோர்ட் ரோடு. கோர்ட் ரோட்டில் தான் அது கிட்டத்தட்ட 18 பில்டிங் இருக்குது. அதனால் ஏற்கனவே இந்த பில்டிங்கள்லாம் வந்து பாதுகாப்பு அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் மூலமாக நாங்கள் வந்து மீட்டிங் எங்கள் LPA மீட்டிங்கில் கொண்டுட்டு போய் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பேப்பரில் பப்ளிகேஷன்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் அனைத்திற்கும் சீல் வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.